சிவாசரணம். மறுக்குலமேவும் எனும் திருத்தணிகை திருப்புகழை கேட்டோம். இந்த பாடலில் குருகுலராஜன் தனக்கு ஒரு தூதன் குரல் பெலமாயன் நவநீதம் குறித்து அயில் நேயன் திருப்பயில் மாறன் குணத்ரயநாதன் என்கின்ற வரியில் பாண்டவர்களுக்கு ஒரு தூதனாக அஸ்தினாபுரத்துக்கு கண்ணன் போனதை குறிக்கிறார். விராட தேசத்தில் பாண்டவர்கள் தங்களை காட்டிக்கொண்ட பிறகு சூதாட்டு நிபந்தனைப்படி தாங்கள் இழந்த ராஜ்யத்தையும் அரசு உரிமையையும் பாண்டவர்கள் திரும்ப பெற விரும்புகிறார்கள். ஆனால் அதை தருவதற்கு துரியோதனன் விரும்பவில்லை. இதனால் பஞ்ச பாண்டவர்களில் பீமனும் அர்ஜுனனும் கடும் கோபம் கொள்கிறார்கள். கௌரவர்களிடம் போரிட விரும்பினார்கள். ஆனால் உறவையும் நட்பையும் அமைதியையும் பெரிதும் விரும்பியவர் தர்மர். தங்களது கோரிக்கைகளை துரியோதனனுக்கு எடுத்துச் சொல்லி தங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்ய பாகத்தை பெறுவதற்கு பொறுப்பும் திறமையும் மிக்க ஒருவரை தூதுவனாக அனுப்ப விரும்பினார். அப்பொழுது அவர் மனக்கண்ணில் தோன்றியவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். எனவே ஸ்ரீகிருஷ்ணனை அழைத்து, தம்பிமார்கள் கோபமாக இருக்கிறார்கள், பட்ட துயரங்களுக்கெல்லாம் காரணமானவர்களை பழிவாங்க துடிக்கிறார்கள், எப்படியாவது போர் தொடுத்து கௌரவர்களை அழித்து தர்மராஜ்யம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று பீமனும் அர்ஜுனனும் உறுதியாக இருக்கிறார்கள், ஆனால் நானோ அமைதியையும் சமாதானத்தையுமே விரும்புகிறேன் என்றார். துரியோதனிடம் பாண்டவர் தூதுவனாக நீசல், நிபந்தனைப்படி எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கேள், பாதி ராஜ்யம் தர மறுத்தால் நமக்கென 5 சிறிய நாடுகள் கேள், அதுவும் இல்லை என்றால் 5 ஊர்களை கேள், அதையும் அவர்கள் தர மறுத்தால் 5 இல்லங்களையாவது கேள், எப்படியும் அதையாவது கேட்டு வாங்கி போர் வராமல் தடுத்து தர்மத்தை நிலைநாட்ட உதவு என்றார் தர்மர். தர்மா, நிச்சயம் தர்மத்தை நிலைநாட்ட என்னால் ஆனதை செய்கிறேன். உங்களுக்காக தூது போய் நீங்கள் கூறியபடி 5 வீடுகளாவது யாசகம் கேட்டு பார்க்கிறேன். எதற்கும் தம்பிகளிடமும் திரௌபதியிடமும் கலந்து ஆலோசித்து அவர்கள் அபிப்பிராயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு விடைபெற்று செல்கிறேன் என்று கூறி புறப்பட்டான் கண்ணன். பீமனை கண்ணன் சந்தித்த பொழுது ராஜ்யத்தை யாசகம் கேட்டு பெறுவதை விரும்பவில்லை பீமன். சூதாட்ட மண்டபத்தில் நான் செய்த சபதம் நிறைவேற போர் வந்தே ஆக வேண்டும் என அவன் கர்ஜித்தான். அதே கருத்தை கண்ணனிடம் அடக்கமாக தெரிவித்தான் அர்ஜுன். திரௌபதியையும் நகுலனையும் சந்தித்தார் கண்ணன். அண்ணா, நீ தூது போவது தர்மமா? அதுவும் 5 வீடுகள் யாசகமாக பேட்டு போகிறாயாமே. அதை அவள் தர சம்மதித்து விட்டால் அவிழ்ந்த என் கூந்தல் முடிவது எப்பொழுது? உன் மீது ஆணையாக நாங்கள் செய்த சபதங்கள் என்ன ஆவது என கண்ணீர் வடித்தாள் திரௌபதி. நகுலனும் தர்மரின் எண்ணத்துக்கு உடன்படவில்லை. பஞ்சாலி, நீங்கள் அனைவரும் என் மீது ஆணையிட்டுத்தான் சபதங்கள் செய்திருக்கிறீர்கள். அது நிறைவேற்றுவதில் உங்களை விட என் பொறுப்பு தான் அதிகம். அவை நிச்சயம் நிறைவேறும். எப்படி என்று மட்டும் இப்பொழுது கேட்காதே, நம்பிக்கையோடு பொறுத்திரு. நான் சகாதேவனை கண்டுவிட்டு நாளை ஹஸ்தினாபுரம் செல்கிறேன் என்று கண்ணன் திரும்பினான். சகாதேவன் குடில் நோக்கி புறப்பட்டான் கண்ணன். அங்கே அமைதியாக ஜோதிட சுவர்களை ஆராய்ந்து கொண்டிருந்த சகாதேவன் கண்ணனை கண்டதும் பணிந்து வரவேற்றான். சகாதேவா, இந்த உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக நான் நாளை அஸ்தினாபுரம் செல்கிறேன். நீ சாஸ்திர வல்லுநன், சிறந்த அறிவாளி, அமைதியை விரும்புபவன், போரை தடுக்க ஏதாவது வழி இருக்கிறதா சொல், அதையும் முயன்று பார்க்கிறேன் என்றான் கண்ணன். தர்மத்தை நிலைநாட்ட ஒரு குருக்ஷேத்திர போரை உருவாக்கவே கண்ணன் தூது செய்கிறான் என்பதை அவனது ஆரூட சாஸ்திர அறிவால் ஊகிக்க முடிந்தது. அதனால் அவன் ஒரு வேடிக்கையான வழி சொன்னான். கண்ணா கேள், பீமன் கையில் உள்ள கதையை முறித்து, அர்ஜுனன் வில்லை ஒடித்து, பாஞ்சாலி கூந்தலை அறுத்து விட்டு, கர்ணனுக்கு முடிசூட்டி விட்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக நீ அஸ்தினாபுரத்துக்கு தூது போக முடியாமல் உன்னை கட்டி போட்டால் போரை நிச்சயம் தடுக்கலாம் என்றான் சகாதேவன். முதலில் சொன்ன 4 செயல்கள், பீமன் கதையை முறிப்பது, அர்ஜுனன் வில்லை ஒடிப்பது, பாஞ்சாலியின் கூந்தலை அறுப்பது, கர்ணனுக்கு முடிசூட்டுவது என்பது நடக்காத காரியம் என நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் யாவரும் போரையே விரும்புகிறார்கள். முடிந்தால் நீ என்னை கட்டி போட்டு பார்க்கலாம் என்றான் கண்ணன். ஒரு நிமிடம் சகாதேவன் மனதார நினைத்தான், கண்ணன் அவன் அன்பிற்கு கட்டுப்பட்டு கற்றுண்டான். கண்ணனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சகாதேவனிடம், தயவு செய்து யாரிடம் இந்த நிகழ்வை சொல்லிவிடாதே என்று சொல்லி கண்ணன் கட்டியிலிருந்து விடுபடுகிறான். நீயும் சொல்லிவிடாதே என்று கண்ணனிடம் சகாதேவன் சொல்லுகிறான். அப்படி இருந்தும் எப்படி எல்லோருக்கும் இந்த செய்தி தெரிய வந்தது என்கிறீர்களா? துரியோதனன் சபையில் நீண்ட வாதத்திற்கு பிறகு சரிபாராததால் துரியோதனன் சொல்கிறான், கண்ணனை கட்டி போட்டால் எல்லாம் சரியாகும் என்று. அப்பொழுது கண்ணன், நீ என்ன சகாதேவனா, நான் கட்டுப்பட என்று உளறிவிடுகிறான். என்னை கட்டினால் உங்கள் அனைவரையும் கட்டி தர்மர் காலில் அடிபணியச் செய்து நாட்டை அவரிடம் ஒப்படைத்து விடுவேன் என்றான். இப்பொழுது புரிகிறதா? நாடொன்று அல்கானாயில் 5 ஊர் வேண்டு, அவையில் எனில் 5 இடம் வேண்டு, அவை மறுத்தால் அடு போர் வேண்டு, செங்கன் மாலே என சொல்லி வழி அனுப்பினார். இந்த நிகழ்வை சரியும் அவல யாக்கையுள் என்னும் திருப்புகளில், விரியும் உதய பாஸ்கர கிரண மறைய ஆர்ப்பிழ, மெடையும் அழகில் தேர்ப்படையோடு சூழும்,
விகடமகுட பார்த்திபர் அனைவருடனும் நூற்றுவர் விஜயன் ஒருவனால் பட ஒரு தூது திரியும் ஒரு பராக்கிரம ஹரி என்கிறார். மோது மரணியொரு கோடி வேற்படை எனும் திருப்புகளிலும் இந்த தூது சென்றதை குறிப்பிடுகிறார் அருணகிரி பெருமான். ஸ்ரீ கிருஷ்ணர் குந்தியை மரியாதை நிமித்தமாக பார்க்க சென்ற பொழுது தங்களுடைய மக்கள் காட்டில் அல்லல் உருவதற்காக குந்தி அதறி அழுகிறாள். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் குந்தியை சமாதானப்படுத்தும் விதமாக கூறும் வார்த்தைகள் குறிப்பிடத்தக்கவை. பஞ்சபாண்டவர்கள் தூக்கம், சந்தோஷம், சோம்பல், பசி, தாகம், குளிர், வெப்பம் இவற்றை மறந்து துணிவுடன் இருப்பதை பெருமையாக நினைக்கின்றனர். புலன்களின் இன்பத்தை துறந்துவிட்டு துணிவின் பரவசத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். எவருக்கும் அஞ்சாது ஆர்வம் மிக்க அவர்கள் எளிதில் சமாதானம் அடையாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை போன்ற தீரர்கள் வலியின் உச்சத்தையோ அல்லது மகிழ்ச்சியின் உச்சத்தையோ அனுபவிக்க பிறந்தவர்கள். ஆனால் சராசரி மனிதர்களோ புலன் வழி சென்று உயர் இலக்கு எதுவுமின்றி அற்ப ஆசைகளின் பின் சென்று அழிகின்றார்கள். ராஜ்யத்தை போரிட்டு பெறுவதும் மனத்தில் வசிப்பதும் அவர்களை பொறுத்தவரையில் ஒன்றுதான். அவர்களுக்கு இரண்டுமே பேரின்பம் அளிக்கக்கூடியதுதான். ஸ்ரீ கிருஷ்ணர் தன் அத்தைக்கு சமாதானம் கூறும் முகமாக பாண்டவர்கள் தங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற்று எழுந்த செல்வத்தை மீண்டும் பெறுவார்கள் என்று கூறுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் கௌரவர்கள் எந்த விதத்திலும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டார்கள் என்பதையும் போர் தவிர்க்க முடியாது என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்துகிறார். இருப்பினும் பங்காளிகள் நடுவில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்திருப்பது பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்ய வேண்டும் என்ற அவரது கோட்பாடினை நிலைநிறுத்துவதற்காக மட்டுமே. இதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கர்மயோகத்தில் குறிப்பிடுகிறார். இரு சகோதரர்கள் நடுவிலே அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த இரு பிரிவினருக்கும் இடையில் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படாமல் இருக்க இதுவே சிறந்த வழி. ஆத்மார்த்தமான முயற்சிகள் தோல்வியில் முடிந்து போர் தவிர்க்க முடியாமல் போகும் நேரம் ஸ்ரீ கிருஷ்ணரே மருள்சூழ்ந்த பார்த்தனின் நம்பிக்கைக்கு விளக்கமாகவும் உறுதுணையாகவும் மாறுகிறார். இணக்கம் சாத்தியம் இல்லாமல் போகும் பொழுது யுத்தம் தவிர்க்க முடியாமல் போகிறது. அதுவே இன்றியமையா கடமையாகிறது. கண்ணன் அஸ்தினாபுரம் நோக்கி சமாதான தூதுவராக புறப்படுகிறார். அப்படியே கண்ணன் தூது போய் கேட்க துரியன் எதையும் தர மறுத்ததால் போர் புரிய துணிந்ததை தருமனிடம் வந்து கண்ணன் நடந்ததை சொல்கிறான். இதை வில்லிபாரதத்தில் கிருஷ்ண தூது படலத்தில் தூது போய் அரப துவஜனோடு உறுதி சொன்னதும் மருத்தனன் சிறந்து மோது போர் புரிய துணிந்ததும் எல்லாம் மைத்துனனுக்கு உரைத்தான் என்று வில்லிப்புத்தூரார் கூறுகிறார். குடுமலை வழக்கறிஞர் திரு சோமசுந்தரமையா அவர்கள் 2015 சொன்ன ஒரு சிறிய உண்மை நிகழ்வை சொல்லி இன்றைய பதிவை முடிப்போம். திருவாவூர்தலை ஆதீனத்தில் 13வது குரு மகாசன்னிதானம் சுப்பிரமணிய தேசிகர் அவர்கள், அவரிடம் மகாவித்வான் ஸ்ரீ மீனாட்சிந்திரன் பிள்ளை அவர்கள் ஆதீன புலவராக இருந்தார். மகாவித்வான் அவரிடம் பாடம் படித்தவர் ஓவே சுவாமிநாத ஐயர் அவர்கள். மகாவித்வான் அவர்கள் மயிலாடுதுறையில் அவர் இல்லத்திலே உட்கார்ந்து ஏதோ புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பரதேசி கோலத்துடன் ஒரு சன்னியாசி போய்கொண்டிருந்தார். அவர் அத்திரத்திற்கும் ஓட்டகைக்கும் வெகு தூரம், ஆனால் நடக்குது சேலை வியாபாரம் என்று சொல்லிக்கொண்டே போனார். தமிழில் நல்ல புலமை, ஆராயும் திறன் போன்ற மிக்க சிறப்புடைய மகாவித்வான் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரிடம் போய், சுவாமி, தாங்கள் கூறியதற்கு புரியவில்லையே, என்ன அர்த்தம் என்றாராம். என்னப்பா நீ ஒரு பெரிய புலவன் என்று சொல்லுகிறாய், கேள். அத்திரம் என்பது அஸ்தினாபுரம், ஓட்டகை துவாரகை, துவாரம் உள்ள கை ஓட்டகை. அஸ்தினாபுரத்தில் பாஞ்சாலி கூப்பிட்டதும் துவாரகையில் இருந்து சேலை அனுப்பினாராம் கிருஷ்ண பரமாத்மா, அதை சேலை வியாபாரம் என்று சொன்னேன் என்றாராம். அடுத்த பதிவில் சேலை வியாபாரம் நடந்த அஸ்தினாபுரத்திற்கு கண்ணனோடு செல்வோம். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து.